ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தேன் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெங்காய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வச்சிங்கன்னா யார் செஞ்சாங்கன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வெபெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அலங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றிக்கணும். அதோட ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கணும். இப்போ தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெயிலே தேங்காவை வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ஆயிரும். கொஞ்சம் கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. இந்த வீடியோலையும் இன்னும் வாய்ஸ் சரியாக வரல. இனி வர்ற வீடியோஸில் தீபாவளி ஸ்வீட் ரெசிபிஸ் வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிக்கணும். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். எப்பயுமே மிளகாய்த்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் புளிக்குழம்பு வகைகள்லாம் நல்லா டேஸ்டியாக வரும். மசாலா சேர்த்த பிறகு ரொம்ப வறுக்கக்கூடாது, மசாலா தீஞ்ச வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதனால் தேங்காய் நல்லா வறுப்பட்ட பிறகு மசாலாவை சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வறுத்து விட்டால் போதும். ஆல்ரெடி ஸ்டவ் ரொம்பவே ஹீட்டாக இருந்ததுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கூட மசாலாவை வறுத்துக்கலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் எக்ஸாக்டாக இருக்கும். இந்த தேங்காய் வறுத்த மசாலா ஆறட்டும். ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த தேங்காய் வறுத்த மசாலா ஆறுறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தாளித்து எடுத்துடலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதையும் தோலை உரித்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி குழம்புக்கு தாளித்து விட்டுடலாம். அதுக்காக ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றிக்கணும். இந்த குழம்பு முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் தேங்காய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் எந்த ஒரு ரெசிபியுமே நல்லா ரிச்சாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட 2 காஞ்ச மிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். இது வெங்காய குழம்புன்றதுனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். நல்லா சாப்பிட்றவங்க 4 பேர் வரைக்கும் இதை சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும் குழம்பு. இதோட 2 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலாவை அரைச்சி எடுக்கிற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணிடலாம். இனி நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலா நல்லா ஆறிட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இது ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி, அவங்க தான் தேங்காய் ரொம்பவே சேர்த்துக்குவாங்க. இந்த மசாலா அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே தேங்காய் வறுக்கும் போது அதிகமாக தேங்காய் ஊற்றியிருந்தேன்னா அரைக்கும் போது தண்ணி தேவைப்படாது. பட் நமக்கு அதிகமாக தேங்காய் ஊற்றினா தகட்டுங்கிறதுனால நம்ம ஊரில் இந்த மாதிரி யாரும் சேர்த்துக்கிறது இல்லை. அதனால் நான் இன்னைக்கு தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை இந்த மாதிரி கரைச்சி அதோட தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டு கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கொதித்த பிறகுதான் மசாலாவை ஆட் பண்ணணும். இப்போ மசாலாவோட தேவையான அளவு தண்ணியும் கலந்து குழம்போட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்பை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். குழம்பு கெட்டி ஆகும்போது எல்லா பக்கமும் தெரிக்கும். அதனால ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு குழம்பு திறந்து பார்த்துடலாம். இந்த குழம்பு ஓரளவு நல்லா கெட்டியாகவே இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான உள்ளி தீயல், அதாவது வெங்காய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த அளவுக்கு திக்னஸில் இருந்தால் மட்டும்தான் குழம்பு நல்லா தேன் மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான குழம்பை வைக்க முடியும்னா நீங்களும் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.